வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நாள் அதிர்ஷ்டமானது அப்படின்றத இன்னைக்கு பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஜாதகம், பரிகாரம், ராசி பலன் போன்றவற்றின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் அதிகம் உள்ளனர். இருந்தாலுமே மனதின் ஒரு ஓரத்தில் இதன் மீது நம்பிக்கை நமக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனால் இதை வெளிப்படையாக காண்பித்து கொள்ள முடியாது. எப்படி ராசியை கொண்டு அதை ராசிக்குரிய குணத்தை சொல்ல முடிகிறதோ, அதே போல் எந்த ராசிக்கு எந்த நாள் அதிர்ஷ்டத்தை வழங்கும் என்பதையும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். அந்த நாளில் அந்த ராசிக்காரங்க தங்களது முக்கியமான வேலைகளை மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல காரியம் வெற்றி கிட்டும். அது தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரி, இப்பொழுது எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நாள் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் என்பதை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்டத்தை வழங்கும் நாள். இந்த நாளில் ஒரு செயலை செஞ்சால் கண்டிப்பாக வெற்றி கிட்டும். நீங்கள் மற்றவர்களிடம் உங்களது திறமையை வெளிக்காட்ட நினைத்தால் இந்த நாட்களில் செய்யுங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, சனிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான தினங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் ஊதாரித்தனமான செலவுகளை செய்யக்கூடும் நிலைமை ஏற்படும். இந்த ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் நல்லதுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் புதன்கிழமை அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும். மிதுன ராசிக்காரர்கள் எந்த ஒரு புதிய செயலையும் புதன்கிழமைகளில் மேற்கொண்டால் நல்லது நடக்கும். மொத்தத்தில் இந்த கிழமை உங்களுக்கு முன்னேற்றத்தை மட்டுமே தரும். கடகராசிக்காரர்களுக்கு ஞாயிற்று மற்றும் வெள்ளிக்கிழமைகள் இன்பம் மற்றும் மகிழ்ச்சி அளிக்கும். திங்கள், செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகள் வெற்றியை வாரி வழங்கும். புதன்கிழமை பயணங்கள் மற்றும் முதலீடுகளுக்கு உகந்தது. சனிக்கிழமை சாதகமே இல்லாத நாள். இந்த ராசிக்காரர்கள் திங்கட்கிழமைகளில் விரதம் இருப்பது மிகவும் நல்லது. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமை மிகவும் சிறந்த நாள். இந்த நாளில் உங்களுடைய திறமையை முழுமையாக நீங்கள் பார்க்க முடியும். இந்த நாட்களில் எந்த ஒரு காரியத்தை இறங்கினாலும் வெற்றி உங்களுக்கு நிச்சயம். கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன், வெள்ளி, திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகள் மிகவும் அதிர்ஷ்டமான நாட்கள். ஞாயிறு, செவ்வாய், சனி போன்ற நாட்களில் எந்த ஒரு வேலையுமோ முக்கியமான புதிய விஷயத்தையும் தொடங்கவே தொடங்காதீங்க. இல்லாவிட்டால் தாங்க முடியாத அளவில் படுதோல்வியை சந்திக்கக்கூடும். துலா ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ராசிக்கு வெள்ளிக்கிழமை வந்து மிக மிக மிகவும் அதிர்ஷ்டமான நாள். இந்த நாளில் உங்களுடைய ராஜதந்திர மனோபாவம், நிறைய மக்களுடன் பழகவும், அதிக புகழையும் உங்களுக்கு வாங்கி தரும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களை மிகவும் உயரச் செய்யும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வியாழன் இந்த நாலு நாட்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான தினம். இந்த நாட்களில் எந்த காரியத்திலும் வெற்றி கிட்டும். புதன் மற்றும் சனிக்கிழமைகள் எதுவும் செய்யவே கூடாது. மிக மிக சாதகமற்ற நிலை. இந்த நாட்களில் எந்த ஒரு முக்கிய விஷயங்களையும் தயவுசெய்து மேற்கொள்ள வேண்டாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமை மிகவும் அதிர்ஷ்டமான தினம். இந்த நாளில் உங்களது திறமை முழுமையாக புலப்படும். எனவே நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கும் காரியங்களை இந்த நாட்களில் மேற்கொள்வது வெற்றியை தரும். மகரம் பொறுத்தவரை இந்த ராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமை மிகவும் உகந்த நாட்கள். இந்நாளில் இவர்கள் செய்ய நினைக்கும் செயல்களை மேற்கொண்டால் அவர் இதுவரை நினைத்திராத பலன்கள் கிடைக்கும். இந்த நாட்களில் இவர்கள் மிகவும் சுறுசுறுப்புடனும் மற்றும் புத்துணர்ச்சியுடனும் செயல்படக்கூடும். இதனால் அனைத்திலும் வெற்றி கிட்டும். கும்பராசிக்காரர்களுக்கு வியாழன், வெள்ளி, செவ்வாய் மற்றும் திங்கள் போன்ற தினங்கள் மிகவும் அதிர்ஷ்டமான தினங்கள். புதன் மற்றும் சனி அதிர்ஷ்டமற்ற நாட்கள். ஞாயிற்றுக்கிழமை கலவையானது. மீனராசிக்காரர்களே, உங்களுக்கு வியாழக்கிழமை மட்டும் மிகவும் சிறப்பான நாள். இந்த நாட்களில் உங்களது புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்வது நல்லது மற்றும் இந்த நாட்களில் நீங்கள் எதிலும் வெற்றி காண்பீர்கள். இதுதான் நண்பர்களே உங்களுடைய அதிர்ஷ்டமான நாட்கள். உங்கள் ராசிக்கேற்பார்போல் உங்கள் காரியங்களை நீங்கள் செய்து முடித்து கொண்டால் இந்த நாட்களை செய்தால் வெற்றி கிட்டும். நன்றி நண்பர்களே, அடுத்த பதிவில் வேறொரு சில ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஜோதிட ரகசியங்களோடு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஓம் நமச்சிவாயம்.